அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், காலமும் வேலையும். 10 பெண்கள் 7 நாட்களில் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. அதே வேலையை 10 குழந்தைங்க செய்கிறாங்கன்னா 14 நாட்கள் ஆகுது. ஸோ ஒரு வேலையை 7 நாட்களில் 10 பெண்கள் செய்கிறாங்கன்னா அதே வேலையை 10 குழந்தைங்க 14 நாட்கள் செய்கிறாங்க. இப்போ என்ன சம்பளம் கேட்டிருக்காங்கன்னா, அப்போ 5 பெண்களும் 10 குழந்தைங்களும் அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சம்குள்ளே போகலாம். ஸோ 10 பெண்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு வேலை அப்படின்னா 1/7, அதாவது 7 நாட்களில் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கிறாங்க. இப்போது ஒரு பெண் எவ்வளோ நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 10 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போது ஒரு பெண் பார்த்தீங்கன்னா 1/70. ஸோ ஒரு பெண் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 1/70. இப்போ நெக்ஸ்ட்டு 10 குழந்தைகள், 10 குழந்தைகள் ஒரு வேலையை முடிக்க 14 நாள் ஆகுது. 10 குழந்தைங்க சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க 14 நாள் ஆகுது. அப்போது ஒரு குழந்தை அந்த ஒரு வேலையை செஞ்சால் எத்தனை நாள் ஆகும்? அப்போ என்ன பண்ணும், இந்த 10 அந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 4 × 10, 1/140. அப்போ ஒரு குழந்தை செய்யணும் அப்படின்னா 1/140. இப்போ கொஷினில் கேட்டிருக்கிறது என்னென்னா, 5 பெண்களும் 10 குழந்தையும் அதே வேலையை செஞ்சால் எத்தனை நாட்கள் எடுக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போது 5 பெண்கள் 10 குழந்தைகள், இப்போது ஒரு பெண் அப்படின்னா நமக்கு வந்து 1/70 வருது இல்லைங்களா. அப்போது 5 பெண்கள் அப்படின்னா 5 × 70 போட்டுக்கோங்க, இந்த ப்ளஸ் சிம்பிள். இப்போது ஒரு குழந்தைனா 1/140, அப்போ 10 குழந்தைனா 10 × 1/140. இப்போது இது 5/70 ப்ளஸ் 10/140. இப்போ இதை இப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். எவ்வளோ எளிதாக வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளோ கேன்சல் பண்ணிக்கலாம். இதை கேன்சல் பண்ணால் 5 வந்து 14 டைம்ஸ் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதையும் கேன்சல் பண்ணால் 1/14 வரும். அப்போது டினாமினேட்டர் சேம் அப்படின்றதால 2/14. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே அப்சைட் டவுனில் எழுதிக்கணும், 14/2 எழுதிக்கணும். அப்போ 14/2 நமக்கு 7 இருக்கும். அதாவது 7 நாட்கள் 5 பெண்களும் 10 குழந்தைகளும் அந்த வேலையை செய்கிறதுக்கு 7 நாட்கள் ஆகும். இதுதான் வந்து ஆன்சர். இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஏபின்னு 2 குழா இருக்குது. ஒரு தொட்டிக்கு ஏபி அப்படின்ட்டு 2 குழா இருக்குது. ஸோ ஏ குழா பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் ஆகும் அந்த டேங்கை நிரப்புறத்துக்கு. பி குழா பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் ஆகும் அந்த டேங்கை நிரப்புறத்துக்கு. இப்போது அதே டேங்கில் சி அப்படின்ற ஒரு குழா இருக்குது. அதை வந்து நம்ம 12 மணி நேரத்தில் அது காலி பண்ணிவிடுமா, அந்த சி அப்படின்ற குழா வந்து 12 மணி நேரத்தில் அந்த டேங்க் ஃபுல்லாக இருக்கிற தண்ணியை வந்து காலி பண்ணுது. இப்போ 3 குழாயும் ஒரே நேரத்தில் திறந்தால் தொட்டி நிரப்பும் நேரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏவும் பியும் அந்த நிரப்புறது, சீன்றது அந்த தொட்டியை காலி செய்கிறது. இப்போ நம்ம ஏ குழாய் அதை எழுதிக்கலாம். ஸோ ஏ குழாய் எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா 1/5 தொட்டியை நிரப்ப. நெக்ஸ்ட்டு பி குழாய், இது எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா 1/6. நெக்ஸ்ட்டு சி குழாய், இது பார்த்திங்கன்னா 1/12. இப்போது இது ரெண்டும் வந்து தொட்டியை நிரப்புது இல்லைங்களா, அதனால் 1/5 ப்ளஸ் 1/6. இந்த சி குழாய்ன்றது என்னென்னா தொட்டியை வந்து காலி செய்து, அதனால் -1/12. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். 5, 6, 12 எல்சிஎம் எடுக்கணும். முதல்ல 2 போட்டால் 5, 3, 6, அகெயின் 3னா 5, 1, 2, அகெயின் 2 போட்டுக்கலாம், 5, 1, 1, அகெயின் 5, 1, 1, 1.
இப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 2 × 3 × 2 × 5 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 16 வரும். இப்போது காமனாக நம்ம 16 போட்டுக்கணும். 60-ஐ 5 டிவைட் பண்ண சொல்ல நமக்கு 12 வரும், அதனால் மேலே 12 போட்டுக்கலாம். ப்ளஸ் 60-ஐ 6 டிவைட் பண்ண சொல்ல 10 வரும், 60-ஐ 12 டிவைட் பண்ண சொல்ல 5 வரும். இப்போது 22 − 5/60 ஸோ 17/60 அப்படின்னு வரும். இப்போ அப்படி நம்ம தலைக்கீழாக எடுத்துக்கலாம். 60/17 அப்படின்னா இப்போது 60-ஐ 17 பண்ணோம்னா 17 × 3 = 15 வரும். அப்போ மேலே 3, இங்கே 9. அப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 × 9/17 ஹவர்ஸ். இதுதான் வந்து இதனுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.